என்ன அறைக்கு வந்து விஷத்தை மணிமகுடத்தில் பூச முடியும் என்று பொழுது ஷேன்ஷாவின் உணவில் ஆபத்து இருக்கலாம் அல்லவா? ஜோதா பேகம், என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் எல்லையை மீறி கொண்டிருக்கிறீர்கள். ராஜ மாதாவையே சந்தேகிக்கிறீர்கள். அவ்வாறு ஒன்றும் இல்லை ருக்கியா பேகம். ஜோதா பேகம் கூறும் விஷயத்தில் அர்த்தம் உள்ளது. ஜோதா பேகம் கூறுவது மிகவும் சரிதான். ஜலால் மீது நடந்து கொண்டிருக்கும் தாக்குதல்களை பார்க்கும் போது நாம் அஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் தவறு. ஷேன்ஷா, தாங்களும் ஜோதா பேகம் கூறுவது சரி என்கிறீர்களா? இதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை பேகம் ருக்கையா. இவருக்கு என் மீது அக்கறை இருக்கின்றது. உணவை பரிசோதிக்க ஒரு அடிமையை அழைக்கின்றேன். வேண்டாம் அத்தை, நானே இதை ருசி பார்க்கின்றேன். அப்பொழுது இந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். ஜோதா பேகம், மீதமுள்ள உணவுகளை நானே ருசிக்கிறேன். ஜலால், இனி தாராளமாக நீ சாப்பிடலாம். நன்றி தாயே. ஜோதா பேகம், நீ செய்தது மிகவும் சரியே. ஷெஹன்ஷாவின் பாதுகாப்பில் உனக்கு மகாராணி கூட பெரிதாகப்படவில்லை. மிகவும் ருசியாக இருக்கிறது தாயே. ஆனால் என்ன, காரம் சற்று குறைவு. இப்போது கூறு ஷாகிரா, ஷெஹன்ஷாவை கொல்ல நீ ஏன் முயற்சித்தாய்? தாங்களே அறிவீர்கள், ஷெஹன்ஷாவை கொல்ல என்னிடம் காரணம் இல்லை. நான் பொய் கூறவில்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அவரின் மரணத்தில் உனக்கு எந்த லாபமும் இல்லை. இருப்பினும் நீ எதற்காக அவரை கொல்ல முயற்சிக்க வேண்டும்? அவ்வாறு நான் ஏன் செய்ய போகிறேன்? எந்த ஷெஹன்ஷா என் மீது கருணை காட்டினாரோ, என்னை சிறைச்சாலையில் இருந்து விடுவித்தாரோ, எனக்கு கௌரவமாக வாழ வாய்ப்பளித்தாரோ, அவரை நான் எதற்காக கொல்ல வேண்டும்? நான் என் விசுவாசத்தை அனைவரின் முன்னும் நிரூபித்திருக்கிறேன். நீ கைது செய்யப்படும் போது ஷெஹன்ஷாவின் உயிர் ஆபத்தில் இருப்பதாக ஏன் கூறினாய்? ஏன் என்றால் நான் எந்த சதித்திட்டமும் தீட்டவில்லை. நான் சிறைச்சாலையில் உள்ளேன். இதற்கு பொருள் என்னவென்றால், இந்த செயலை செய்தவர்கள் மீண்டும் ஷெஹன்ஷாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஷெஹனாஸை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? அவள் அவ்வாறு செய்ய இயலுமா? வாய்ப்பே இல்லை. அவள் இதற்கு இப்படி செய்ய வேண்டும்? அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் கைகளில் காயம் உள்ளது. அது வெந்நீரால் ஏற்பட்ட காயம். வெந்நீரால் ஏற்பட்டிருந்தால் கைகளில் கொப்பளம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது என் கைகளில் எப்படி காயம் உள்ளதோ அப்படி ஒரு காயம்தான் அவள் கைகளில் கண்டேன். உண்மை என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் வேலையை நல்லபடியாக முடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். என்னை கேட்டால் நான் இங்கு இருந்து கொண்டே அவர்கள் இருவருக்கும் விசுவாசியாக இருப்பேன். என்னை பொறுத்தவரை நீ காரியம் செய்யவில்லை. உன்னை பொய் கூறி இதில் சிக்க வைத்து விட்டார்கள். உனக்கு வாக்களிக்கின்றேன், உன்னை விரைவில் இவ்விடத்திலிருந்து வெளியேற்றுவேன். என்ன,
நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை நீ இங்கேயே காத்திருக்க வேண்டும். அவரை பிடித்து அனைவர் முன்னிலையிலும் நிறுத்துவது என்பது எனது கடமையாகும். இந்த தீபங்கள் எனக்கு ஆமீரை ஞாபகப்படுத்துகிறது. ஜோதா பேகம், ஆமீரையா? சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு கோவில் திருவிழாவின் போது நான் உங்கள் ஆமீரில் தான் இருந்தேன். வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், நான் இந்த வருடமும் அங்குதான் இருந்தேன். ஆனால் நிலைமை சற்று வேறாக இருந்தது. நீங்கள் என் முகத்தை பார்க்க விரும்பவில்லை, அதே போல் எனக்கும் உங்களை நேரடியாக பார்க்க விருப்பம் இல்லை. நீங்கள் தான் என்னை கோபித்துக் கொண்டு தவறாக புரிந்து கொண்டீர்கள். இன்னமும் நடந்ததை நினைத்து உங்களுக்கு என் மீது கோபம் உள்ளதா? ஷேன்ஷா, தங்களுடைய நடவடிக்கை தான் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும். எதற்காக? ஏனென்றால் ஒரு பக்கம் அன்பாக இருக்கிறீர்கள், இன்னொரு பக்கம் என்னை வேதனைப்படுத்துகிறீர்கள். அதனைத் தொடர்ந்து நான் உங்கள் அருகில் வந்துவிடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜோதா பேகம்? மிகவும் அருகில் வராதீர்கள், நெருப்பு சுட்டுவிடும். ஒருவேளை உங்களை தொடுவதால் நான் சாம்பலாகி விடுவேன் என்றால் நான் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்வேன் ஜோதா. எனக்கு நீங்கள் செய்வது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஷேன்ஷா. எந்த விஷயம் ஜோதா பேகம்? இதுதான், தங்களை பற்றி உங்களுக்கு சிறிது கூட அக்கறை இல்லை. காயம் அடைவதற்கு எப்பொழுதும் சித்தமாக உள்ளீர்கள். நீங்கள் நல்லபடியாக இருந்தால்தான் பலருக்கு நன்மை என்று ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? அந்த பலரில் நீங்களும் ஒருவரா? எல்லாவற்றையும் கிண்டலாக பேசுவது. நீங்கள் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நான் கூறித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் ஜோதா பேகம். ஏற்கனவே நீங்கள் எனக்காக ஒரு முறை விஷம் மருந்தி அந்த அல்லாவின் கருணையால் எப்படியோ உயிர் பிழைத்து வந்தீர்கள். அதே போல் இன்று அந்த உணவை பரிசோதிக்க என்ன அவசியம் வந்தது? ஒருவேளை அதில் விஷம் இருந்திருந்தால்? நீங்கள் அத்தை கூறியதை சரியாக கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். ஷேன்ஷாவின் உயிருக்கு முன்னால் மற்றவர்களின் உயிர் முக்கியம் அல்ல. மக்களுக்கு தாங்கள் இந்த கடவுளை போன்றவர். தங்களுடைய ஜீவன் மிகவும் முக்கியமானது ஷேன்ஷா. தாங்கள் கருணை காட்டுவதால் பல அநாதைகளும் குழந்தைகளும் நிம்மதியாக வாழ்கிறார்கள். தங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் பிறகு அவர்களின் நிலைமை? தாங்கள் என் அருகில் இருக்கும் வரையில் எனக்கு எதுவும் ஆகாது. யாராவது ஜோதா பேகம், எனக்கு எதை பற்றிய கவலையும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் எனக்கு முக்கியமானவர் தாங்கள் மட்டும்தான். தாங்கள் ஏதோ கூறினீர்கள் அல்லவா? ஒன்றுமில்லை, தாங்கள் ஓய்விடுங்கள். தாயே, ஷேனாஸ் ஜலாலின் தங்கை. ஒருவேளை ஜலாலுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் அரியணை அவளுக்கு சொந்தமாகிவிடும். நீ கூற வருவதை என்னிடம் தெள்ள தெளிவாக கூறிவிடு. நாம் அவள் கதையை விரைவாக முடித்து விடுவது நல்லது. அவள் கனவுகள் மிகவும் பெரியது. அவள் உதவியற்ற நிலையில் இருப்பது உண்மையானால் தமது தாயை விடுவித்து இங்கிருந்து ஓடியிருப்பாள். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அரியணை முக்கியம். அரியணை அவளிடம் சென்று விடும். அதகம் கான் புரிந்து கொள்ள முயற்சி செய். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் கை ஓங்க இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த ஷேனாஸ் தான். ஆனால் தாயே. போதும் மாதகம், நீ கூறியதை கேட்டுவிட்டேன். உனக்கு அதுவே போதுமானது. அடுத்தடுத்த திட்டங்களை நானே போட்டுக் கொள்கிறேன். நீ தலையிடாமல் இருந்தால் அதுவே நல்லது. என்னை நிம்மதியாக செயல்பட விடு. நான் தலையிடக் கூடாது என்றால் என்னிடம் எதற்காக கூறினீர்கள்? ஷேனாஸிடம் நீ முட்டாள்தனமாக நடந்து கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இவை அனைத்தையும் நான் கூறினேன். ஆகட்டும் தாயே, தாங்கள் என் கருத்தில் ஒன்றி போகவில்லை என்றால் இந்த விவகாரத்தில் என்னை ஈடுபடுத்தாதீர்கள். அதகாம், நான் கூறுவதை கேள். யா அல்லாஹ், என்ன செய்வது? ரஹீம், நீ கீழே இறங்கி வா. முதலில் உன் கையில் இருக்கும் குப்பையை வீசி எறி. முதலில் எனக்கொன்றை கூறுங்கள், இதை ஏன் குப்பை என்கிறீர்கள்? இதுவும் நம் நிலத்தின் ஒரு பாகம் தானே. ஆம் ரஹீம், ஆனால் அதை கொண்டு நீ விளையாட முடியாது. மண்ணை கொண்டு விளையாடுவது சரியான விஷயம் அல்ல. ஆனால் தேஜ்வந்த் சித்தப்பா இதை கொண்டுதானே விளையாடுகிறார். அனைவரும் அவரை பாராட்டுகின்றார்கள்.
உண்மைதான், ஆனால் அவர் ஒரு சிற்பி ஆயிற்று, நீ சிற்பி அல்ல. எனவே இதை கொண்டு நீ விளையாடக்கூடாது. கீழே இறங்கி வா ரஹீம். யாரால் கூற இயலும், நானும் ஒரு நாள் சிற்பியாக வேணும் என்னவோ. ரஹீம், பிறகு எனக்கு கோபம் வந்துவிடும். முதலில் நீ கீழே இறங்கி வா, இல்லை என்றால் என்னிடம் அடி வாங்குவாய். என்னவாயிற்று சலீமா பேகம்? ஆதாப் ஷைன்ஷா. என்னவென்று கூறுவது, இப்பொழுதெல்லாம் ரஹீம் மிகவும் சேட்டை செய்கிறான். நீங்களே பாருங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறான் என்று. கையில் மண்ணை வேறு வைத்துக் கொண்டிருக்கிறான். மண்ணை தூர வீசி விட்டு கீழே இறங்கு என்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன், என் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறான். நானும் மரத்தில் ஏற முடியாது, தாசிகளும் அவனை தொடமாட்டார்கள் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். இப்பொழுதெல்லாம் மிகவும் சேட்டை செய்ய ஆரம்பித்து விட்டான். குட்டி இளவரசரே, ஒரு நல்ல மகன் தாயை இவ்வாறு கஷ்டப்படுத்த மாட்டான். வாருங்கள். அம்மாவிடம் நான் சேட்டை செய்யவில்லை என்றால் பிறகு வேறு யாரு சேட்டை செய்வார்கள்? நீங்கள் குறும்புக்காரர் என்றுதான் நினைத்தேன். இப்போது நன்றாக பேசுகிறீர்கள். என்னுடைய கவலையும் அதுதான். பேசி அவனை யாரும் வெல்ல முடியாது. வணக்கம் ஷேன்ஷா. ஆதாப். வணக்கம் சலீமா பேகம். ஆதாப். என்னவாயிற்று, ரஹீமுக்கு பொது பயிற்சி அளிக்கிறீர்களா? எதுவுமே அறியாதது போல கேட்க வேண்டாம். நீங்கள் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். சலீமா பேகம், குழந்தைகள் சேட்டை செய்வது இயல்புதானே? ஓ அப்படியா? நாளை உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அல்லவா, அதுவும் இது போன்ற சேட்டை செய்யும். அப்பொழுது நான் உங்களிடம் பேசிக் கொள்கிறேன், சரியா? குட்டி ஷேன்ஷா, நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கிறீர்களே, அந்த இடத்தில் சிறு தினங்களுக்கு முன்பு நான் இறந்து போன ஒரு எலியை பார்த்தேன். சீ, இறந்து போன எலியா? ஏன் அங்கு இறந்த எலி இருந்தது என்று கூறவில்லை? அதான் இப்பொழுது கூறிவிட்டேனே, அந்த இடத்தை சுத்தம் செய்தார்களா என்று கூட தெரியவில்லை. ஐயோ, பார்த்தீர்களா சிச்சி, உங்கள் கையும் மாடையும் அழுக்கு படிந்து விட்டது. ஆகட்டும் ஷைன்ஷா, எனக்கு உத்தரவு தாருங்கள். இவன் கைகளை கழுவி விட்டு இவன் உடையும் மாற்ற வேண்டும். குதா ஆபீஸ் போகலாமா? குழந்தைகளை கட்டுப்படுத்த உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறதே ஜோதா பேகம். அப்படியெல்லாம் இல்லை. அப்படிதான் ஜோதா பேகம், இப்பொழுதுதான் நான் பார்த்தேனே. இதனால் எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது, நீங்கள் தயாராகி விட்டீர்கள் என்று. எதற்கு தயாராகி விட்டேன்? தாயாகுவதற்கு. நான் என்ன கூற வந்தேன் என்றால், குழந்தையை பார்த்துக் கொள்வதற்கு ஜோதா பேகம், ஏனென்றால் உங்களுக்கு அதில் நிறைய திறமை இருக்கிறது. இதில் உங்கள் அபிப்பிராயம் என்னவோ? ஷேன்ஷா, உங்களுக்கும் ரஹீமிற்கும் வித்தியாசமே இல்லை. ஷைனாஸ், இவ்வளவு நேரம் எங்கிருந்தாய்? உன்னை பார்க்கவே முடியவில்லை. இங்கு வா. என்னை பார்க்க உனக்கு எங்கு நேரம் இருக்கிறது? பிறகு இது என்ன? தனியாக பூமாலை கட்டி கொண்டிருக்கிறாயா? நான் உன்னிடம் பேச மாட்டேன். ஷைனாஸ், என்னை புரிந்து கொள்ளாமல் சண்டை போடாதே. பூக்களை கோர்க்கத்தான் நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன். என்னையா? அது செஞ்சாவின் நண்பர் இருக்கிறாரே, உயரமாக சிகப்பாக பெரிய தாடி வைத்திருப்பாரே, அவரிடம் சென்றேன். யார்? பேர் தெரியாது, ஆனால் எப்பொழுதும் செஞ்சாவுடன் இருப்பாரே, அவர் தான் என்னை அழைத்தார். ஆகியால் தான் அங்கு சென்றேன். ஆனால் எங்கே? அங்கே தர்பாருக்கு அருகே ஒரு அறை இருக்குமே, அங்கேதான். அதான் யாருடையது? தெரியாது, நான் அங்கு தனியாக இருந்தேன், ஆகையால் ஓடி வந்து விட்டேன். உனக்கு தெரியுமா, அவர் நல்லவரே அல்ல. ஆனால் எனக்கு அங்கே லட்டு கிடைத்தது. உயரமாக தாடி வைத்திருப்பாரா? அவர் தொடர்ந்து ஆயிற்றே, அவர் இதற்காக ஷைனாஸை அழைத்திருப்பார். ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? நாம் எங்கு செல்கிறோம் தாயே? நீ பேசாமல் வா,
அமைதியாக என்னை பின்தொடரு. ஏன் நின்று விட்டாய்? இது அற்புதமான இடம் தாயே. இங்கே நாம் ஒளிந்து கொண்டால் எதிரிகளால் நம்மை கண்டுபிடிக்கவே இயலாது. அது சரி, அங்கிருப்பது என்ன? அதைத்தான் காண்பிக்க வந்தேன். வா என்னோடு. எங்கு செல்கிறீர்கள்? இங்கே பார் அதஹாம், தில்லி சிம்மாசனத்தை பெற்றுத்தரும் அரச கட்டளை உன் கண்களால் நீயே பார். செல்லுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் என் குழந்தையை தரமாட்டேன். இது என்னுடைய குழந்தை. என்ன ஆயிற்று அதஹாம்? செல்லுங்கள். அதஹாம், என்ன ஆயிற்று உனக்கு? இவை அனைத்தையும் நான் தான் செய்தேன். உன் எதிர்காலத்திற்காக செய்தேன். தில்லி அரியணை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். என்ன, தாங்கள் அனைத்தையும் எனக்காக செய்தீர்களா? ஏன் தாயே, ஏன்? ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டீர்களே. இவர் பாட்ஷா ஹுமாயூன் அவர்களது பேகம். இப்போது ஜலால் உங்களை வெறுக்கத்தான் செய்கிறார். இந்த விஷயம் அவருக்கு தெரிந்துவிட்டால் உங்களை இழந்து நான் எப்படி இருப்பேன்? நான் என்ன செய்வேன்? ஆதஹம் கான், நீ நன்கு அறிவாய். ஜலாலினை தள்ளி வைத்து விட்டான் என்று பெரியம்மா என்று கூட அழைப்பதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறவாதே, இன்றும் நான் மகா மந்திரிதான். நீ ஒன்றை புரிந்து கொள், மக்களிடம் எனக்கு செல்வாக்கு உள்ளது. ஏனென்றால் நான் உன்னை போன்று சரீரத்தை தாக்குபவள் அல்ல. ஆனால் நானோ என் அறிவை பயன்படுத்தி எதிரியை தாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இன்று வரை மக்களுக்கு என்னை பார்த்தால் பயம் ஏற்படுகிறது. நான் உயிரோடு இருக்கும் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பல ஆண்டுகள் பட்ட கஷ்டத்தின் பலன் இது. அவ்வளவு எளிதாக நழுவ விட மாட்டேன். தில்லி அரியணையை உனக்கு பெற்று தந்தே தீருவேன். ஆதஹம், என் மீது நம்பிக்கை வை. இவளை உயிரோடு வைத்திருந்தால் பொக்கிஷங்களை பற்றிய உண்மைகளை நாம் விரைவாக தெரிந்து கொள்ளலாம். ஷேனாஸ் என்ற அந்த நிஹார் அரச கட்டளையை என்னிடம் அளித்து விடுவாள். அது மட்டுமல்லாமல் ஷேனாஸ் அவளின் தாயை இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அதற்கு காரணம் ஜலால்தான் என்று நிச்சயம் நினைப்பாள். பிறகு நடக்கப் போகும் போரில் ஷேனாஸ் இறந்தாலும் ஜலால் இறந்தாலும் வெற்றி நமக்குத்தான். தில்லியின் அரியணை உனக்குத்தான் கிட்டும் ஆதஹம். ஷேனாஸை பின்தொடர்ந்து போகிறார். அட, வாருங்கள் வாருங்கள். தங்களுக்கு என்னுடன் கண்ணாமூச்சி விளையாட வேண்டுமா? இல்லை, எனக்கு அதற்கு நேரமில்லை. நில்லுங்கள், சமயத்தை அமைத்துக் கொண்டால் தானே அமையும். வாருங்கள், விளையாடலாம். பிரமாதமாக இருக்கும். நான் தங்கள் கண்களில் துணியை கட்டுகிறேன். நான் தான் விருப்பம் இல்லை என்று கூறினேன் அல்லவா? விளையாடினால் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் உன்னுடன் விளையாட வரவில்லை, மாறாக உன்னுடன் பேச வந்திருக்கிறேன். இருக்கட்டும், விளையாடுவோம். ஷேனாஸ், நீ இங்க என்ன செய்கிறாய்? அது நான் வணங்குகிறேன் ஜோதா பேகம். வணக்கம்.
தாங்கள் ஷேனாஸோடு ஏதாவது பேச வேண்டுமா? இல்லை, ஒன்றுமில்லை. விடையளியுங்கள்.